ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஷுவல் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பலாப்பழ பாயசம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ பலாப்பழம் எடுத்துக்கிறேன். இப்போது அதுக்கான வெல்லம் நம்ம கரைச்சிக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இது நம்ம பாகுக்கு எந்த பதமும் கிடையாதுங்க, வெல்லம் கரைஞ்சால் போதும். அதுக்கு ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு நல்லா வெல்லம் கரையிற மாதிரி கரைச்சி நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாயசம் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். அதில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இதில் 15 முந்திரி போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். அதோட 15 ட்ரை கிரேப்ஸ் எடுத்துக்கிறேன். அதுவும் நல்லா பொரியிற மாதிரி வறுத்துக்கோங்க. அப்புறம் 1/4 கப்பு போல் தேங்காய் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா நெய்யில் எல்லாம் பொரியணும். இப்போ அதை எடுத்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே சட்டியில் மீதி இருக்க நெய்யிலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பலாப்பழத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம், நெய்யிலே வதக்கி விட்டுடலாம். பாருங்க, நல்லா நெய்யில் வதங்கின உடனே நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெல்லம், அதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கிளறி ஃபஸ்ட் நம்ம இதை கொதிக்க விட்டுடலாம். பலாப்பழம் 1/4 பதம் அந்த வெள்ளத்தில் வெந்துருங்க. பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ 1 கப்பு தேங்காய் பால். இது 2வது தேங்காய் பாலுங்க. ஃபஸ்ட்டு நம்ம திக்காக எடுத்த தேங்காய் பாலை வச்சுட்டு அடுத்து எடுக்கிறோம் இல்லையா, அந்த தேங்காய் பால் 1 கப்பு இதில் நான் ஊற்றிருக்கேன். இது 1 தேங்காய் முழுசாக நீங்கள் பால் எடுத்தீங்கன்னா இந்த குவான்டிட்டி வரும். பால் 1 ஏலக்காய் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா இது கிளறி விட்டுருங்க, நல்லா கொதிக்கட்டும். இப்போது திக்காக எடுத்த தேங்காய் பால், ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அது 1 கப்பு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா கொதி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, உங்களோட சூப்பரான பலாப்பழ பாயசம் ரெடி. பலாப்பழ சீசனில் இந்த பாயசம் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, பாயசம் ரெடி. சூடாகவும் சாப்பிட்லாம், நல்லா ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு கொடுக்கலாம், உடம்புக்கும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.